ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ஆன் டாக்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் டாப் எடுத்துறலாம் சி டாப்ங்கற கேப் ஃபில்டர் ஆஃப் பண்ணிரலாம் நான் எப்பவும் ஃப்ளவர் ஆன் மாதிரி அக்ரெசிவான ஃபிஷஸ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு தண்ணிக்குள்ளே பிரிச்சுடுவேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம டாங்க் தாராளமா க்ளீன் பண்ணலாம் ஃப்ளவர் ஆன் அதே டாங்க்ல தான் இருக்கும் இதுக்காக நீங்க வாளி எடுத்து வாளியில தண்ணி குடிச்சு அதுக்கு மாத்தி இதெல்லாம் வேணாம் ஃபிஷ் வந்து அதே தண்ணியில இருக்கிறதுனால ரொம்ப பயப்படாது இப்போ நமக்கு ஒரு ஸ்க்ரப் தேவை இந்த மாதிரி நார்மல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க மெட்டல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க டாங்க்ல வந்து கோடு போட்டுரும் ஸ்க்ராச்சஸ் வந்துரும் இப்போ இத வச்சு அந்த கண்ணாடி எல்லாத்தையும் தடச்சு எடுத்துருங்க இந்த உப்பு கற வர மாதிரி அந்த லேயர் இருக்குல்ல கரெக்ட்டா அந்த தண்ணி முடிற இடம் அங்க நல்லா தேய்ச்சிருங்க கொஞ்சம் பின்னாடி தேய்ச்சறேன் நீங்க லைட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரொம்பவே நல்லா தேய்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா ஆல்கி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா இவனை பாத்தீங்கன்னா என் கையை பார்த்து அங்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் அவனுக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல விளையாட்டா இருக்கு ஓகே இப்ப இங்கிட்டு தொடச்சிடுறேன் ஓகே இப்ப கண்ணாடி ஃபுல்லா தேய்ச்சாச்சு அடுத்து வந்து கல்லுக்கு அடியில இருக்க அழுக்கு எடுக்கணும் இது வீக்லி மெயின்டனன்ஸ் நீங்க தொட்டிக்கு வாரமா தண்ணி மாத்துங்க அப்பதான் வேலை கம்மியா இருக்கும் இப்படி கையை வச்சு நான் ஃபுல்லா அந்த கல்லை கொஞ்சம் கலச்சு விடுவேன் அப்பதான் அதுக்கு அடியில இருக்க அழுக்கெல்லாம் மேல வரும் நீங்க இந்த மாதிரி ரவுண்டான கல்லை மட்டும் போடுங்க ஃப்ளவரான டேங்க்ல ரவுண்டான கல்லும் ரொம்ப அதிகமா இல்லாம கம்மியா போட்டிருந்தீங்கன்னா நீங்க வெறுமனா அந்த சக்ஷன் டியூபை வச்சு அழுக்கை மட்டும் நீங்க எடுத்துடலாம் அதோட பாத்ரூம் மட்டும் எடுத்துடலாம் நான் அந்த மாதிரி பொடிக்கல் போட்டிருக்கேன் என்கிட்ட இதாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால குட்டியில் போட்டிருந்தேன் அது அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு சீக்கிரமே இதை மாற்றணும் இது இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் கையை விட்டு அந்த தண்ணி கல்லுக்கு அடியில் இருக்க அழுக்கெல்லாம் கலைச்சி எடுக்க வேண்டியது இருக்குது கலைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக்யூம் போட்டு நான் எடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பெரிய கல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக வேக்யூம் டியூப் போட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லா கல்லையும் நம்ம களைச்சு விட்டோம் களைச்சு விட்டதுனால அந்த கல்லுக்கு கீழே இருக்க வேஸ்ட் பாத்ரூம் எல்லாமே கொஞ்சம் மேலே வந்திருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு மேலாக செட்டில் ஆகும் இந்த டைம்ல நம்ம வேக்யூம் டியூப் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேக்யூம் டியூப் இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி டியூப் இருந்தால் போதும் இப்படி ரெண்டு ஹோலும் மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கப் எடுத்து இதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணுங்க செட்டிலாம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்கு இப்போ தண்ணி ஊற்றுனதே காட்டலையா இங்கே பாருங்க உள்ள ஃபுல்லாக இப்போ தண்ணி இருக்கு உள்ள ஃபுல் பண்ணிட்ட தண்ணியை வெயிட்டாக இருக்கு இப்போ இதை வந்து ஒரு பக்கம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும் விரலை வச்சு கட்டை விரலை வச்சு அமுக்கி க்ளோஸ் பண்ணிடணும் இன்னொரு எண்டை வந்து நீங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே வைக்க போகிறீங்க ஓகேவா இப்போ நான் இதை எடுத்தேன்னா பார்த்தீங்களா தண்ணி வருது அவ்வளோதான் இது அப்படியே இதுக்குள்ள நீங்கள் வச்சு இங்கே அடியில் இருக்க அழுக்க எடுத்துடணும் ஆனால் இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் வாக்கிங் பைக்கை விட அது பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம வேக்யூம் டியூப் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாலி எடுத்துக்கோங்க வாலி எப்பொழுதும் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க நிறைய பேர் பெருசாக எடுத்தால் நல்லது ஒரே வேலையாக ஊற்றிடலாம்னு நினைப்பீங்க பட் சின்னதை எடுக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம இதில் இருக்க அழுக்க எடுக்க போகிறோம் ஜஸ்ட் இந்த பக்கம் வச்சு ஒரு ரெண்டு பம்பு நீங்கள் வேக்யூம் டியூப் வாங்கிக்கிறது நல்லது வேக்யூம் டியூப் வந்து ஜஸ்ட் ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் வரும் உங்களுக்கு இது ரொம்பவே வேலையை குறைக்கும் இந்த அடியில் இருக்க அழுக்க தான் நம்ம எடுக்கணும் நமக்கு மேலே இருக்க இதெல்லாம் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால வேக்யூம் டியூப் இருக்க தான் நல்லது மேலாக மோந்து ஊற்றுனீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை கொஞ்சோண்டு தண்ணியை நீங்கள் எடுக்குது எடுத்து மாற்றுறீங்க அப்படின்னாலும் அது அடி தனியாக இருக்கணும் நான் வெறும் 30% தான் இதுலேருந்து எடுக்க போகிறேன் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படியே ஸ்லோவாக ஆட் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஸ்பீடாக ஆட் பண்ணால் கீழே இருக்க கல்லெல்லாம் களைச்சி விட்டுரும் தண்ணி ஏறிட்டு இருக்கு இந்த டைமில் ஒரு மக்கில் தண்ணி எடுத்து இந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எடுத்து இதில் நம்ம புழிஞ்சு வச்சிடலாம் வச்சுச்சோ இது ஊற்றினேன் பரவாயில்ல
वाश् पड़ा फ्लवर आना तटरल फ्लवर टैंक क्लीन पड़िया फ्लवर आना तटा तीर् फिल वे तुचिका अवलोदा कुछ नर मंगला अद पलबड़ी नार्मल आलन अलग तीर फ्रउन कलर स्पाज फिल्टर वाश् पड़ ती नाम वो नम्बर से ऊतरल फ्लवर तनी मतदा कुछ भयत वाई तनी मतने और कणाड़ी एट का कणन कटे इन मिन्न ना अभी कोवपड़ अयम सूमा काटें इन कुछ ना ती सर आदमी फ्लवर काटे नेक्स्ट बदाम इतना ना वेल पट वीडियो आन पड़क माटी इतक बदाम इे मेरी रेडी क्लिन पड़ेल फा फर फर्स्ट बदाम एल ना डे रूम और ओरम पड़े कांचदेल पटे इला नम्बर स्क्रब वे तेक ओर स्क्रब अल तर कल कुछ नर अद वेट पड़ा एल अल्प सेटिल आटिल आनमे ना वैक्यूम ट्यूबे अल्क एल इतनी मूणी की पड़पर मूणी बदाम ना वेटे इतने स्क्रब तेल उप रोम अधिक इतना रेडी तटी क्लीन पड़े नम्बर इन ये मुसा क्लीन पड़े कन्डिय फर्स्ट तेज वो इतना अब अल्क सेटिल आगे सेटिल आगे नम्बर टाइम को टाइम को मारे समय मत टैंक क्लीन पड़ आरमच मारे नया बदाम एव्वल ना वो तनिल कटी ना वो मूणुवाटी तनी मात्र वरी वे இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியில அந்த டானன்ட் ரிலீஸ் பண்றது தான் முக்கியம் அந்த தண்ணி பிரவுன் கலர்ல மாத்துறோம் அப்பதான் டானன்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின அர்த்தம் அதுதான் நம்ம மீனுக்கு தேவை அதனால இந்த பிரவுன் கலர் தண்ணியில இது பரப்புறது எப்ப நிப்பாட்டுதோ அப்ப இத நீங்க யூஸ் பண்றது நிப்பாட்டிட்டு அடுத்த இலை போடணும் इतवर नाम एपी क्लीन पड़ो अदारे क्लीन पड़पर आना और विषय इतना तेकोदे कुछ तन एपी तेक उंग मीन भयंरकूड़ा एपड़ी भयपड़ क्लीन पड़ी कंपा भयपड़ आना रोम भयंरकूड़ा अदार सर्फेस नम्बर क्लीन पड़ो अंतफिशियल पेक्टीरिया वाले ए फिश एलतमें उड़म नल्क स्क्रबल अत ना क्लीन पड़े उंग फिशुक लेटा उड़म सर अभी पड़कूड़ा क्रास् कंटामेशन आनी अट्चा अद्क्टीरिया स्प्रेड अब इन वाई सो उसीो अब डटा और वाश् पड़ उड़े स्क्रब ना और सदा तेल पुलिज वाश् पड़े अदी वे तेजी अब कंटिन्यूसा नहीं तेजी ओके मूणी तटी ती इला उल्लेक्टीरिया
கொட்டாங்குச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உள்ளே போட்டு வச்சிங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அதை நம்ம தண்ணியை குறைக்கலாம். ஸோ வாங்க, இதுக்கு தண்ணி இறக்கலாம். இதுக்கு நம்ம சைஃபன் டியூப் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா டக்குன்னு தண்ணியை குறைச்சிரும், தண்ணியே காலியாயிரும். அந்த அழுக்கை எடுக்கிறதுக்காட்டியுமே நமக்கு கீழே இருக்க அழுக்கு மட்டும்தான் எடுக்கணும். அதனால் இந்த டியூப் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கெரோசின் எடுக்கிற டியூப் தான். அதோட நான் இந்த டியூப் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் டிஏவி மாதிரி தான் இதை அட்டாச் பண்ணது. இதனால் எனக்கு வந்து அடியில் இருக்க அழுக்கை மட்டும் எடுக்க முடியும். ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ணாமல் அடியில் இருக்க அழுக்கை மட்டும் நான் எடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா தொட்டியில இருந்தும் அழுக்கு தண்ணி எடுத்தோம்ல, அதை எப்படி தெரியுமா நான் வெளியே தள்ளினேன். இந்த மாதிரி அந்த வாளியில் வந்து அழுக்கு தண்ணியை கொண்டு போய் இந்த வாளியில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு இங்கே ஒரு சுவிட்சை போட்டேனா போதும், இந்த டியூப் வழியாக தண்ணி எல்லாம் வெளில போயிடும். வெளில போய் ட்ரைனேஜ் போயிடும், இல்லைனா செடிங்களுக்கு வேணும்னா செடிங்களுக்கு யூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணுறது தான். தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீகேப்ஸ் பார்த்துடலாம் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எல்லா டேங்க்ல இருந்தும் பாதாம் இலையை எடுத்து போட்டோம் வெளில. அப்புறம் ஸ்க்ரப்பை வச்சு கண்ணாடி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டோம். அது எதுக்காகனா அந்த அழுக்கெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிமிஷம் கொடுக்குறது எப்படின்னா, இதை கழுவிட்டு அது, அதை கழுவிட்டு அதுன்னு அந்த டைம் மாறுச்சுல, அப்போ அந்த கேப் கிடச்சிருக்கும். அப்புறம் அந்த வேக்யூம் டியூப்பை வச்சு நம்ம தண்ணி எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டோம். சில இதுக்கு டியூப் யூஸ் பண்ணோம், தண்ணி ஃபுல்லாக வெளில எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டீக்ளோரினேட் பண்ண வாட்ரு. நான் தண்ணியை இதில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பிடிச்சி வச்சு டீக்ளோரினேட் பண்ணிட்டேன். இதில் இருக்க இந்த டியூப் எடுத்து ஒவ்வொரு டேங்காக ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல சுவிட்சை போட்டுடலாம். இது வந்து இந்த சுவிட்சா, அதே மாதிரி தண்ணி வெளில போகிறதுக்கும் சுவிட்சு தான். இந்த சுவிட்சை போட்டால் தண்ணி வெளில போயிடும். ஓகே, வாங்க ஃபில் பண்ணலாம். டேங்க் ஒன். நான் இத்தனை நாள் இந்த நாலு டேங்க்லேயும் தண்ணி ரொம்பவே அளவு கம்மியாக தான் வச்சுருந்தேன். அது காரணம் என்னென்னா, புதுசாக ஒரு டேங்க்குக்கு வந்துச்சு அப்படிங்கிறப்ப குதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மாதிரி இது வெளில ஊச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு தண்ணி ஃபில் பண்ணிருக்கோம். ஆனால் இது ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிது, கன்ஃபார்மாக நிற்கிதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் செட்டப் நான் கண்டிப்பாக செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃப்ளவரான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக எல்லாத்துக்குமே தண்ணி மாற்றியாச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.